சரி. கடைசியில் யயாதிட்ட கடைசி மகன் பூரு அப்படின்னு பேர். அவன் ரொம்ப நல்ல பையன். அவன் பார்த்தான், அப்பா படுற கஷ்டத்தை பார்த்தான். அவன் சொன்னான், அப்பா என்னுடைய இளமையை தரேன், உன் முதுமையை கொடு. யார் பண்ணுவா அப்படி? டேய், நீ இந்த மாதிரி உத்தமமான மகனை பார்க்க முடியாதுடா அப்படின்னு யயாதி பூருக்கிட்ட இளமையை வாங்கிட்டு முதுமையை கொடுத்தான். ரொம்ப மகிழ்ச்சியாக சில காலம் வாழ்ந்தான். அப்புறம் யோசித்து பார்த்தா, நம்ம பண்ணது அயோக்கியத்தனம். பிள்ளை அனுபவிக்க வேண்டிய இன்பங்களை எல்லாம் மண்ணாக்கி விட்டு நாம் எவ்வளோ காலம் இதை அனுபவிக்கிறது? அவங்ககிட்ட நம்ம முதுமையை கொடுத்தது தவறுன்னு உணர்ந்தான். பிள்ளைகிட்டேருந்து முதுமையை வாங்கிட்டு இளமையை அவங்ககிட்ட திரும்பி கொடுத்து யயாதி மன்னன் காட்டுக்கு போயிட்டான். அதனால் பூருவுக்கு பட்டம் கொடுத்துட்டான். மற்ற நாலு பிள்ளைக்கும் கொடுக்காம கடைசி பிள்ளைக்கு பட்டம் கொடுத்தான் பூருவுக்கு. அவனுடைய மகன் பிரவீரன் மனசு, மனசுனுடைய மகன் ரிஷேயு, ரிஷேயனுடைய மகன் மதினாரன், மதினாருடைய மகன் தம்சு, தம்சுனுடைய மகன் இலிலன், இலிலனுடைய மகன் துஷ்யந்தன். அடுத்த பாப்புலர் ராஜா யாருன்னா துஷ்யந்தன், துஷ்யந்த மகாராஜா. ரொம்ப புகழாக இருந்தான். இதில் ரொம்ப முக்கியமான கதை என்னென்னா, துஷ்யந்த மகாராஜா கதையில் சகுந்தலனுடைய கதை தான் ரொம்ப முக்கியம். துஷ்யந்தன் ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு வந்தான். வந்தபோது மகரிஷியனுடைய ஆசிரமத்தில் சகுந்தலை வளர்கிறாள். அங்கே சகுந்தலை வளர்ந்து கொண்டிருக்கிறாள். சகுந்தலா பட்சி எடுத்து வளர்த்ததால் அவளுக்கு சகுந்தலைன்னு பேர். இந்த துஷ்யந்தன் இப்படி வேட்டையாடிட்டு வந்தவன் இந்த பர்ணசாலைக்கிட்ட வந்து சகுந்தலையை பார்த்துட்டான், மனசை பறி கொடுத்துட்டான். நீ என்னை கல்யாணம் பண்ணினா என்ன அப்படின்னு கேட்டான். அவள் சொன்னால், நியாயம் இல்லை, பெரியவங்களாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். உங்களுக்கு என்ன பிடிக்குது, எனக்கு உங்களை பிடிக்குது, ஆனால் நம்ம கல்யாணம் பண்ணால் சாட்சி இல்லாமல் போயிடும், அதனால் இது நியாயம் இல்லைன்னா. அவன் துஷ்யந்தன் அவசரக்காரன். அவன் சொன்னான், இல்லை இல்லை, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இதுக்குனே ஒரு மனம் இருக்குது, களவு திருமணம்னு பேர், காந்தர்வ விவாகம்னு பேர். நான் எல்லாம் சாட்சியாக, 33 கோடி தேவர்கள் சாட்சியாக, இந்த மரம் செடி கொடிகள் எல்லாம் சாட்சியாக, அதில் வைத்து இருக்கிற பறவை பட்சிகள் சாட்சியாக, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இவளும் அன்பு காரணமாக சரி அப்படின்னு விட்டா, துஷ்யந்தனும் சகுந்தலையும் மணந்தார்கள், கலந்தார்கள். துஷ்யந்தன் சகுந்தலை கருவுற்றாள். துஷ்யந்தன் சொன்னால், நான் முறையாக போய் ராஜ்யத்துக்கு போய் உன்னை முறையாக அழைச்சிக்கிறேன்ட்டு போனான். போனவும் போனான் அவ்வளோது. இவள் கரு சுமந்து கொண்டிருக்கிற மகரிஷி வந்தவர் பார்த்தார். சகுந்தலை கர்ப்பமாக இருக்கிற செய்தி தெரிஞ்சது, கோபப்பட்டார். ஆனால் என்ன பண்ண முடியும்? சரி, பொறுமையாயிரு, இருந்து அந்த குழந்தை பிறக்கட்டும். பிறந்தான். அந்த பிள்ளைக்கு பரதன்னு பேர் வச்சார். அவன் வளர்றான். ஒரு லெவலுக்கு மேலே ஆசிரமத்துக்குள்ளே வச்சுருக்க முடியுமா? பிள்ளைகளுக்கு நல்ல வித்தையெல்லாம் கற்றுக் கொடுத்தார் முனிவர். அப்புறம் ஒப்படைக்க வேண்டிய துஷ்யந்த மகாராஜா வரல, கொண்டு போய் விட்டுடணும்னு முனிவர்களை கூப்பிட்டு சிஷ்யர்களை கூப்பிட்டு கொண்டு போய் இவளை அரண்மனையில் விட்டுட்டு வாங்கன்னு. அரண்மனைக்கு முனிவர்கள்லாம் அழைச்சிட்டு போகிறாங்க. சகுந்தலை கையில் பரதன் புத்திரனை பிடித்து கொண்டு துஷ்ய மகாராஜாவுடைய சபைக்குள்ளே போனான். அவன் பாருங்கள், ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இவளை ஆச்சரியமாக பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். பெண்ணே, நீ யார், எங்கிருந்து வருகிறாய், உன் பக்கத்தில் இருக்கும் இந்த சிறுவன் யார், என்ன காரணமாக வந்தாய்? நாலு கேள்வி கேட்குறார். பெண்ணே, நீ யார், எங்கிருந்து வருகிறாய், நீ கையை பிடித்து கொண்டிருக்கிற இந்த சிறுவன் யார், என்ன காரணமாக வந்தாய்? நாலு கேள்வி கேட்டான் துஷ்யந்தன். பதில் என்ன தெரியுமா? ஒரே பதில், ஒரே பதில். சகுந்தல சொன்ன பதில், மகனே பரதா, அப்பாவை வணங்குன்னு. புரிஞ்சு போச்சு. மகனே பரதா, அப்பாவை வணங்குன்னு. ஒரு பெண் எவ்வளவு சாமர்த்தியமாக பேசுவாள்ங்கிறதுக்கு இது அடையாளம். ஒரு வார்த்தை சொன்னால் 100 விஷயம் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு இல்லைங்களா? நாங்கள் வேடிக்கையாக சொல்கிறது, காய்கறி வாங்கிட்டு வந்தா, காய்கறி வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுக்குறேன், சோத்தில் ஆணி அடிக்கிறதுக்கு பையன் அடித்தான், ஆணி உடஞ்சி போச்சு. அம்மாட்ட சொன்னால், அம்மா ஆணி வளையுதுமானா, ஏன்டா ஆணி வச்சு அடிக்கிறேன், உங்கள் அப்பா ஒரு கொத்தவரங்க வாங்கிட்டு வந்துருக்கிறாரா, அதை வச்சு அடிடா, அடித்தா எதிர் சுவரே பாழா போயிடுந்தா, அப்படி ஒரு கொத்தவரங்காய் வாங்கியிருக்கார், அதை வச்சு அடி. அப்போ தான் இவனுக்கு உரைச்சிது, ஓ கொத்தவரங்காய் முத்தலாக வாங்கிட்டோமோன்னு. நான் முத்தலாக வாங்கிட்டேன்னா எளசா வாங்கலையா? ஏன் எளசா தேங்காய் வாங்கியிருக்கீங்களே, என்ன அர்த்தம்? அது வாங்கவும் துப்பு இல்லை, இது வாங்கவும் துப்பு இல்லை அப்படிங்கிறத ரெண்டையும் சேர்த்து வச்சு சொல்லுவாங்க ஒரே வார்த்தையில். சில சமயத்தில் அவங்க பேசுகிற பேச்சில் 100 அர்த்தம் இருக்கும். பையன் வெண்டைக்காய் சாப்பிட மாட்டேன்னா, அம்மா சொன்னால் வெண்டைக்காய் சாப்பிட்றா அப்படின்னு, ஓ எனக்கு வேணாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு, டே வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளரும்டா சாப்பிட்றா அப்படின்னு, வேண்டாம் அப்பாவுக்கு போடுன்னா, அவன் அதை விட விபரீதமா அப்பாவுக்கு போடும், ஆ அதை அவங்க அம்மா இதே மாதிரி போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும்னா, அவங்க அம்மா இதே மாதிரி என்ன மாதிரி வற்புறுத்தி போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும்,
அப்போ என்ன அர்த்தம், புருஷனுக்கு மூளை இல்லைங்கிறத பையன்கிட்ட எப்படி சொல்கிற பாருங்க. அவங்க சொல்கிற வார்த்தைக்குள்ளே நேரடியாக ஒரு அர்த்தம் இருக்கும், உள்ளுக்குள்ளே இன்னொரு அர்த்தம் இருக்கும். இது வந்து சாமர்த்தியமாக பேசுகிறது. அது மாதிரி ரொம்ப உன்னதமான விஷயங்களே அவங்க அப்படி பேசுவார், உயர்ந்த விஷயங்களே அப்படி பேசுவாங்க. நான் வெறும் கிண்டல் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இன்னொன்று சொல்லட்டுமா, பட்டினத்தாரும் ஒரு விஷயம் சொல்கிறாரு, காரைக்கால் அம்மையாரும் அதே விஷயம் சொல்கிறாங்க. பட்டினத்தார் எப்படி சொன்னார் தெரியுமா, பட்டினத்தார் நான் இந்த பூமியில் மறுபடியும் பிறக்கக்கூடாது, நான் வந்து இந்த பூமியில் பிறக்கக்கூடாது, பிறந்தாலும் நான் உன்னை மறக்காதபடி உன்னுடைய திருவடிக்கு அன்பு செலுத்த வேண்டும். நீளமாக கேட்டு பிறவாதிருக்க வரம் தரல் வேண்டும், பிறவாதிருக்க வரம் தரல் வேண்டும்னர். யார், பட்டினத்தார். கரைக்கால எப்படி கேட்டால் தெரியுமா, பிறவாமை வேண்டும். வெரி சிம்பிள். இப்போ போஸ்ட் கார்டில் தபால் எழுதுகிறோம் வச்சுங்க, எவ்வளோ சிம்பிளாக எழுதணும். போஸ்ட் கார்டில் சில பேர் எழுதுவான், நீங்கள் 7ஆம் தேதி எழுதி தபாலில் சேர்த்த கடிதம் எனக்கு வந்து சேர்ந்தது. கார்டே முடிஞ்சு போச்சு. நீங்கள் 7ஆம் தேதி எழுதி தபாலில் சேர்த்த கடிதம் எனக்கு வந்து சேர்ந்தது. இப்படி எழுதுவாங்களா, தபால் வந்தது, கடிதம் வந்தது, முடிஞ்சு போச்சா இல்லையா. தாங்கள் எழுதி, நீ எழுதாமையே தபால் வருமா, தபாலில் சேர்த்த, தபாலில் சேர்க்காட்டி உனக்கு எப்படி வரும், கடிதம் வந்தது இல்லையா, வந்து சேர்ந்தது. என்ன அர்த்தம், பொண்டாட்டி படிச்சுட்டு இவங்ககிட்ட கொடுத்தா போல் இருக்குது, வந்து அப்புறம் இவற்றை சேர்ந்தது தான். இதை சுருக்கமாக எப்படி எழுதலாம், கடிதம் கிடைத்தது, புரிஞ்சு போச்சு இல்லைங்களா. யார் கெட்டிக்காரங்க, ஒரு போஸ்ட் கார்டில் இவ்வளோ நீளமாக எழுதுறவங்க கெட்டிக்காரங்களா, சுருக்கமாக எழுதுறவங்க கெட்டிக்காரங்களா. வாரியார் சாமி சொன்னார், பட்டணத்தார் கேட்குறார் பிறவாதிருக்க வரம் தரல் வேண்டும், ஆனால் அம்மா என்ன கேட்டாங்க கரைக்கால் அம்மையார், பிறவாமை வேண்டும். நான் வெறும் கொத்தவரங்க கதை சொல்லி பெண்களை குறைச்சலாம் சொல்லலாம்னு நினைக்காதீங்க. காரைக்கால் அம்மையார் சொல்லி பெருமையாகனு சொல்லிட்டேன், ரெண்டு ப்ளஸ் மைனஸ் ரெண்டையும் சேர்த்தே தான் சொல்லிட்டு போகிறேன்னா. நான் ஒன்றும் ஒரு சைடாக பேச மாட்டேன் எப்போவும். நாளைக்கு வர்றவங்களும் வராமல் விட்டுட்டா, ரொம்ப லேடிஸை குறைச்சி பேசுகிறாரு அப்படின்னு நினச்சிவிட்டா, அதுக்கு தான் அவங்க தயவு இல்லாமல் தமிழ்நாட்டில் குப்பை கொட்ட முடியாதுங்க. அவங்க வச்சது தான் சட்டம், அவங்க பார்த்து ஒருத்தர் அலோவ் பண்ணால் இருக்கலாம், அவங்க பார்த்து ஒருத்தர் போனால் போயிட வேண்டியது தான், எல்லாம் அவங்க வச்சது தான் சட்டம் எல்லாத்துலேயுமே. எப்படி பேசுகிறா பாருங்க, சகுந்தலை மகனே பரதா அப்பாவை வணங்குன்னு அவன் உடனே அலறிட்டான் துஷ்யந்தன். ஆ, நான் உன்னை கண்டதில்லை கலந்ததில்லை, நீ யாரென்றே எனக்கு தெரியாது புலம்புறா. அப்போ சொல்கிறா ஒரு வார்த்தை சகுந்தலை, இந்த உலகத்தில் எதை விட எது பெரிய புண்ணியம் தெரியுமா, உத்தமமான கற்புடைய மனைவியையும் சிறந்த மகனையும் நீங்கள் இல்லை என்று சொல்லுகிறீர்கள். ஒரு குளம் ஒத்தம் வெட்டினா எவ்வளவு புண்ணியம் தெரியுமா, 100 கிணறு வெட்டிய புண்ணியம். ஒரு குளம் வெட்டினா 100 கிணறு வெட்டின புண்ணியம். ஆனால் 100 குளம் வெட்டின புண்ணியம் எப்படா வரும்னா, ஒரு வேள்வி பண்ணினா வரும். 100 வேள்வி செய்த புண்ணியம் எப்படா வரும் அப்படின்னா, ஒரு புத்திரனை பெற்றால் வரும். 100 புத்திரர்களை பெற்ற புண்ணியம் ஒரு உண்மையினால் வரும், சத்தியத்தினால் வரும். மகாராஜா, நீங்கள் சத்தியத்தை மீறி இந்த வார்த்தையை சொன்னீர்கள் என்றால் சத்தியத்துக்கு என்ன மரியாதை இருக்குது, எனவே நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, இவன் உங்களுடைய புத்திரன் அப்படின்னா. சகுந்தலை, நான் எப்படி நம்புறது அப்படின்னா, நான் எப்படி நம்புறது. அப்போ தேவலோகத்திலேருந்து அசரீதியாக குரல் கேட்டது, ஏன்னா இவன் தேவர்கள் சாட்சியான்னு சொன்னான் இல்லையா. உடனே அசரீதியாக குரல் கேட்டது, ஆம், இந்த துஷ்யந்தன் இந்த சகுந்தலையை கலந்தான், அவள் வயிற்றில் தோன்றிய உத்தமமான பிள்ளை இந்த பரதன், எனவே துஷ்யந்தன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவர்கள் சாட்சி சொன்னார். இன்னைக்கு கூட பாருங்க, சில பேர் அந்த அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு பொறுமை இல்லாமல் வாழ்க்கையில் ஏதோ விபத்து மாதிரி நடந்து குழந்தைகளை பெற்றுக்கொண்டு என்னென்ன துன்பத்துக்கு உள்ளாகிற கொண்டு வந்து உதவும் கரங்களில் விட்டுட்டு போயிட வேண்டியது. எதுக்கு சொல்றேன், தேவர்களை வந்து சாட்சி சொல்ல போறாங்க, அந்த காலம் மாதிரி இப்போ வரப்போறாங்களே, யாரும் இப்போ சாட்சி சொல்றதுக்கு ஆள் கிடையாது. அதனால ஒரு காலத்தினுடைய செய்தி எல்லா காலத்துக்கும் பொருந்தும்னு ஒன்றும் அர்த்தம் கிடையாது. அவசரப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. அன்னைக்கு அப்படிலாம் வாழ்ந்தாங்களெல்லாம் மேற்கோள் காட்டக்கூடாது. அன்னைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயத்தை எடுத்துக்கொள்ளணும், எடுத்துக்கொள்ளக்கூடாத விஷயத்தை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கணும். முறையாக பார்த்து திருமணம் பண்ணி எதுக்கு ஊரில் இவ்வளோ பேர் சாட்சி கூப்பிட்டு கல்யாணம் பண்ணுறேன், அப்படி கூப்பிட்டு சாட்சி காமிச்சாலும் நம்மளால் ஏமாற்றிடுறேன். நான் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா உங்களுக்கு, மாப்பிள்ளை அழைப்பு ஏன் வச்சுருக்கான் தெரியுங்களா உங்களுக்கு. மாப்பிள்ளை அழைப்பு காரில் உட்காந்து வச்சு கரண்ட்டு லைட்டு இல்லாட்டியும் பழைய காலத்தில் வந்து என்ன பண்ணுவான், கேஸ் லைட் வச்சு மாப்பிள்ளை மூஞ்சியை காட்டுவான். எதுக்கு தெரியுங்களா, ஊர்வலம் வரும்போது ஒரு வேனில் ஒரு காரில் உட்காந்து வச்சு கேஸ் லைட் வச்சு அவன் மூஞ்சில் லைட் அடித்து தெருவெல்லாம் இழுத்துக்கிட்டு வருவான். எதுக்கு தெரியுங்களா, இதே மாதிரி இருந்தால் வேற எங்கேயாவது ஊர்வலம் போயிருக்கிறான்னா எல்லோரும் பார்த்துங்கோ, பார்த்துருந்தா இப்போ வந்து சொல்லுங்கள், அந்த அயோக்கிய பையில் பிடிச்சி உள்ளே வச்சிடலாம், எல்லோரும் நல்லா மூஞ்சியை பாருங்கன்னா அவன் மூஞ்சிக்கு லைட்டு போட்டான், பொண்ணை வெளியே கட்ட மாட்டான்,
ஆனால் மாப்பிள்ளையை நல்ல ஃபோக்கஸிங் லைட் வச்சு கூப்பிட்டு வருவான். அந்த பையன் திருட்டு பையலாம் நல்ல பையலாம் பார்த்துலாம் சாட்சி சொல்லி இப்போ சொல்லுங்க. கல்யாணத்துக்கு முதல் நாள் நின்று போன கல்யாணம் எவ்வளவோ இருக்குது. இந்த பையன் இதே மாதிரி திருவாரூரில் ஒருத்தர போயிட்டான், திருப்பூரில் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா என்ன ஆகுறது அப்புறம் திருப்பூர்னா இல்லைங்களா? அந்த அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் மாப்பிள்ளைக்கு லைட்டு போட்டு ஊர்வலமாக கூப்பிட்டு வரோம். சரி, இந்த துஷ்யந்தன் சகுந்தலைக்கு பிரச்சனை தீர்ந்தது. ஏன்னா தேவர்கள் மேலேருந்து சொன்னார்கள். அப்புறம் பரதனாலே இந்த பரம்பரை புகழ் பெற்றது. இன்றைக்கி பரத கண்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அது ராமாயண பரதன் அல்ல, இந்த துஷ்யந்தனுடைய மகன் பரதனுடைய பெயரால் இந்த கண்டத்துக்கே பரத கண்டம் அப்படின்னு ஒரு பேர். அப்படி பரதனுடைய பெருமை உலகத்தில் பறந்தது. அந்த பரதனுக்கு பிறகு நிறைய பேர் அது மாதிரி அந்த பரம்பரையிலே தோன்றினார்கள். குறிப்பிடத்தக்கவன் குரு. அந்த குரு பேரால் தான் குருகுலம் அப்படின்னு இந்த குலத்துக்கே ஒரு பேர் வந்தது, குரு கௌரவர்கள். அப்புறம் அஸ்தி, அவன் பரம்பரையில் வந்தவன், அவன் கட்டினது தான் அஸ்தினாபுரம். பிறகு அந்த பரம்பரையில் வந்த இன்னொருவன் பிரதீபன், பெருமைக்கு மிக்கவன் பிரதீபன்னு பேர். அவனுக்கு நீண்ட நாளாக குழந்தை இல்லை, கங்கைக்கரையில் தவம் பண்ணினான். அப்படி கங்கைக்கரையில் தவம் பண்ண போது ஒரு அழகான இளம் பெண் வந்து அவனுடைய வலது தொடையில் உட்கார்ந்தா. உட்காந்துட்டு சொன்னால் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்? இல்லை இல்லை, நீ வலது தொடையில் உட்காந்துட்டே, வலது தொடை மகனுக்குரியது, இடது தொடையாக இருந்தால் மனைவி, வலது தொடைனா பிள்ளைக்குரியது, அதனால் நான் உன்னை பிள்ளை ஸ்தானத்தில் மதிக்கணும். எனக்கு ஒரு பையன் பிறந்தால் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமே ஒழிய நான் எப்படி உன்னை மனைவியாக அடைய முடியும் அப்படி. அப்போ உடனே அந்த பெண் வெளியில் வந்து சொன்னால், நான் யாருன்னா கங்கை, இந்த கங்கை தான் தேவி, கங்கா தேவி, நான் வந்து உன்னுடைய ஒழுக்கத்தை சோதித்தேன், நீ உத்தமமானவன், கவலைப்படாதே, உனக்கு பிள்ளை பேர் உண்டாகும், நீ சொன்ன மாதிரியே உன்னுடைய மகனை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், அது நடக்கத்தான் போகுது அப்படின்னு வரம் கொடுத்து விட்டு கங்கை மறைந்தாள். பிறகு பிரதீபனுக்கு முறையாக குழந்தைகள் எல்லாம் தோன்றி சந்தனுன்னு ஒரு பிள்ளை வந்து பிறந்தான். சந்தனுன்னு சொன்னால் பாருங்க, தனுன்னா உடம்பு, சந்தனுன்னா விசேஷமான உடல் நலம் உடையவன், பொன் மாதிரி இருப்பானோ அந்த பிள்ளை, எதை தொட்டாலும் அது தொலங்கும், அப்படியே சந்திரன் கலை அவனுக்கு உடம்பில், அப்படியே எதை தொட்டாலும் அது அப்படியே விருத்தியாகும், அந்த மாதிரி ஒரு அமைப்பு சந்தனு. பிரதீபனுக்கு பிறகு சந்தனு மகாராஜா அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். இந்த சந்தனு மகாராஜா பதவியில் இருக்கிற போது ஒரு நாள் அந்த கங்கைக்கரை ஓரமாக உலாவறதுக்காக போயிருந்தான். அப்போ அந்த விதி பலிக்கிறது, அங்கே கங்கை ஒரு பெண்ணாக வந்து எதிரில் இப்படி உலாவினான். அவளை பார்த்தோன்னே இவருக்கு மனசு விரும்பி விட்டது. பெண்ணே, நீ ரொம்ப அழகாக இருக்கிற, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க தயாராக இருக்கிறியான்னு கேட்டான் ராஜா. அவள் ஒரு கண்டிஷன் போட்டான். என்ன கண்டிஷன்? இந்த பார், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் நான் என்ன பண்ணினாலும் ஏன் இப்படி பண்ணினேன்னு என்ன கேட்கக்கூடாது. அப்புறம் நான் யார், எங்கேருந்து வந்தேன், இதெல்லாம் என்ன கேட்கவே கூடாது. இப்படிலாம் நீ என்ன கேட்க மாட்டேன்னு சொன்னால் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ கேட்டுட்டு அந்த க்ஷணமே நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன், இதுக்கு ஒத்துக்கிறதா இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்படிலாம் கண்டிஷன் போட்டால் கல்யாணம் பண்ணலாமா? நான் யாருன்னு கேட்கக்கூடாது, நான் என்ன பண்ணினாலும் மெய் நடுங்கிட இருந்திட யான் யாது புரிந்திடினும் பாட்டு, மெய் நடுங்கிட. நீ பயப்படும்படியா நான் எது பண்ணால் கூட என்னை என்னன்னு கேட்கக்கூடாது, நான் யாருன்னு கேட்கக்கூடாது, நான் என்ன பண்ணாலும் ஏன்னு கேட்கக்கூடாது, எங்கேருந்து வந்தேன் அப்படின்னு நான் கேட்கக்கூடாது. கேட்டால் நான் அப்போவே அந்த இடத்த விட்டு போயிடுவேன், இதுக்கு சம்மதம்னா நான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனால் அவள் எவ்வளவோ பரவாயில்லைங்க, இப்படி சொல்லிட்டு வந்தா. அவன் எவ்வளோ பரவாயில்ல, ஓப்பனாக சொல்லிட்டாள், அது பெரிய விஷயம் தானே. பல பேர் சொல்கிறது இல்லையே ஒழிய வந்து இந்த வேலையை ஆரம்பிச்சிடுறது, அதுக்கு அவன் எவ்வளவோ தேவை. இவன் காம மயக்கத்தில் இருக்கிறான், காதல் மயக்கத்தில் இருக்கிறான், ஒன்று கேட்டது யாருன்னே கேட்க மாட்டேன், நீ எங்கேருந்து வந்தேன்னு கேட்க மாட்டேன், நீ என்னன்னு கேட்க மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்கோண்டு. கல்யாணம் ஆகிடுச்சு, சந்தனுக்கும் அந்த பெண்ணுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, மொதல் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையை தூக்கி கங்கையில் எரிஞ்சுட்டான், பட்டக்குன்னு குழந்தைய தூக்கி கங்கையில் எரிஞ்சுட்டு. ராஜாவுக்கு ஆத்திரம், மூத்த பிள்ளை பட்டத்துக்கு வர வேண்டியவன், ராஜ்யத்தை ஆள வேண்டியவன், அவனை தூக்கி கங்கையில் போட்டா, ஏன் இப்படி பண்ணினா அப்படின்னு கோபம் வந்தது. கேட்டால் போயிடுவாளே, கேட்டால் உடனே போயிடுவாளே, சச்சே கேட்கக்கூடாது, டக்குன்னு வாய மூடிட்டு. ரெண்டாவது குழந்தை பிறந்தது, அதையும் கங்கையில் தூக்கி எறிஞ்சிட்டு, என்ன இவ இப்படி பண்ணுறாளே, இவ யாரு, கேட்கலை, கேட்டால் போயிடுவாளே, நீங்கள் எப்படி வேணால் எடுத்துங்கோ. ஏழு குழந்தை வரிசையாக அப்படி பிறந்தது, ஏழு குழந்தைய தூக்கி கங்கையில் எரிஞ்சு கொண்டு விட்டான். எட்டாவது குழந்தை இவளுக்கு பிறக்கிற போது ராஜா முடிச்சுக்கிட்டான், சிச்சு இது ரொம்ப அக்கிரமமாக போயிடும், காவலுக்கு ஆள் போட்டான். குழந்தை பிறந்த உடனே அவளையும் குழந்தையும் பிரிச்சிருந்தோம்,
குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அப்போ குழந்தையை தொடக்கூடாது, தடுச்சிருங்க நீங்கள் அப்படின்னு. என்ன கேட்டாலும் நான் வரேன் மகாராஜா வரேன்னு சொல்லுங்க அப்படின்னு காவலுக்கு உத்தரவு போட்டிருந்தான். குழந்தை பிறந்தது, பிறந்த உடனே வழக்கம் போல் தூக்கி தண்ணியில் எரிகிறதுக்கு இப்படி காலை பிடிச்சா பாருங்கள், டபக்குன்னு வந்து எல்லோரும் பிரித்தாங்க. ஏன் ராஜா உத்தரவு, நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது அப்படி சொல்லும் போதே ராஜாவுக்கு செய்தி போய் ராஜா வந்தான். என்ன காரியம் பண்ணுற, நீ யார், எங்கேருந்து வந்த, ஏன் குழந்தைய கொல்ற அப்படின்னு. நல்ல வேளை எட்டாவதுலையாவது முழிப்பு வந்தது இந்த பயலுக்கு. கொல்றியே, யார் நீ, எங்கேருந்து வந்த, ஏன் பிள்ளைகளை கொல்ற அப்படின்னு. சிரிச்சா, ஏழு குழந்தை செத்த போது உங்களுக்கு இது கேட்கணும்னு தோணலை, எட்டாவது சாகிற போது மட்டும் உங்களுக்கு தோணுச்சா? இப்போ ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் கேட்காமல் இருந்திருந்தாலும் இந்த குழந்தை பழைச்சிருக்கும். ஏன், யாரும் விதியை ஜெயிக்க முடியாது. இவங்க எட்டு பேரும் மேலே இருந்த அஷ்ட வசுக்கள், ஒன்றா இருந்தவங்க. இவங்க ஒரு முனிவருக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அந்த முனிவருடைய நந்தினிங்கிற பசு அதை கவர்ந்து கொண்டு வந்து தன்னுடைய மனைவிக்கு கொடுக்கணும்னு ஒரு பிரபாசம் அப்படிங்கிற கடைசி வசு, எட்டாவது வசு முடிவு பண்ணினான். எட்டு பேரும் போய் முனிவருடைய மந்தினி பசுவை கவருகிற போது முனிவர் சபிச்சார், மனுஷனை மாதிரி அல்பமாக நடந்துக்கிறீங்களே, பூமிக்கு போங்கடா அப்படின்னார். அல்லன்னு தெரியுது பாருங்க, திருடுறதுக்கு ஏற்ற இடம் பூமி தான் அப்படின்னு முனிவரே முடிவு பண்ணிட்டு, அல்பத்தனமாக நடந்துக்கிறீங்களே, பூமிக்கு போங்கோ அப்படின்னார். அப்போ தான் எல்லாரும் தப்பை உணர்ந்தான், காலில் விழுந்தா. உங்கள் ஏழு பேரை வேணால் மன்னிக்கிறேன், ஏன்னா நீங்கள் திருடுற எண்ணத்தோடு வரல, இந்த எட்டாவதாக ஒரு பையன் வந்தானே பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு, அவனுடைய மனைவி தான் அந்த பசு வேணும்னு கேட்டவன், அதனால் பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு வந்தானே, இந்த பயலுக்கு அந்த பூமியில் போய் பறக்கணும், இவனுக்கு பொண்டாட்டியே இருக்கப்படாது, அப்போ தான் இந்த பயலுக்கு புத்தி வரும், ஓ பூமியில் பறங்க அப்படின்னார். அதனால தான் ஏழு பேரும் நான் வரும்போதே பூமிக்கு வந்து நான் நீண்ட நாள் இருக்கக்கூடாதுன்னு எங்கிட்ட கேட்டாங்க, கவலையே படாதீங்க பிறந்த உடனே அனுப்புகிறேன் அப்படின்ட்டு. இவனை மட்டும் நான் அனுப்ப முடியவே முடியாது, ஆனால் நல்ல வேளை அந்த விதி உன் மூலமாக வந்து தடுத்து பிரித்தாச்சு, இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் கங்கை, நீ யாருன்னு உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும் மகாபிஷக் அப்படிங்கிற ஒரு பெரிய மன்னன், நீ தேவலோகத்தில் இருந்தவன், நான் ஒரு நாள் தேவலோகத்தில் உள்ளே வருகிற போது என்னுடைய மேலாடை நழுவியது, எல்லாரும் தலையை குனிந்து கொண்டார்கள், நீ ஒருத்த மட்டும் வெக்கம் இல்லாமல் என்னை பார்த்த, அப்போ பிரம்மதேவர் சபிச்சுட்டார், ரெண்டு பேரும் பூமியில் போய் கணவன் மனைவியாக இருங்கள்னு சபிச்சுட்டார், அதனால் நான் பூமிக்கு வந்தேன், அதனால் நீயும் பூமிக்கு வந்த, இந்த குழந்தையும் சாபத்தால் பூமிக்கு வந்தது, இனி யாரும் இந்த வரலாற்றை மாற்ற முடியாது, நான் போகிறேன், உங்கள்கிட்ட சொன்னபடி இந்த பிள்ளையை நான் கூட்டிகிட்டு போயிடுவேன், எப்போ கொண்டு வந்து விடணும்னு எனக்கு தெரியும், அப்போ நான் அந்த பிள்ளையை உங்கள்கிட்ட விடுவேன் அப்படின்னு அந்த குழந்தையை தூக்கிட்டு ஓடுறேன். ராஜா கெஞ்சிரான், நான் தெரியாமல் கேட்டுவிட்டேன், என்னோட இருக்கக்கூடாது, இப்போ தான் எல்லா கதையும் சொல்லிட்டியே, என் கூட இரு, சொன்னால் சொன்னது தான், கங்கை சத்தியத்தை மீறமாட்டா, நான் அந்த குழந்தையை கூட்டிகிட்டு போகிறேன், வளர்த்து உங்கையில் ஒப்படைக்கிறேன். சில காலம் கழித்து அந்த பிள்ளைக்கு பாருங்கள், சுக்கராச்சாரியார்கிட்ட தேவகுருக்கிட்ட யார் யார்கிட்ட எதெல்லாம் ஸ்பெஷல் சப்ஜெக்டோ எல்லாத்தையும் படிக்க வச்சு, பரசுராமற்ற வில்வித்தை படிக்க வச்சு கங்கை அந்த குழந்தையை பெருசாக வளர்த்தா. அவருக்கு சத்தியவரதன்னு பேர், அவர் தான் பீஷ்மர் பின்னால். அப்படி உன்னதமாக அந்த பிள்ளையை வளர்க்குற, ஒரு குறையில்லாத பிள்ளையாக கங்கை வளர்த்தா, 32 வயசு, அந்த காலத்தில் பெரிய வாலிப பருவம்னு பேர். சந்தனு மகாராஜா ஒரு நாள் கங்கை கரையில் உலாவுற போது கங்கை வெளியில் வந்து மகனை ராஜா கிட்ட ஒப்படைச்சா, உன் பிள்ளையை வளர்த்துட்டேன், ஆளாக்கிட்டேன், உருவாக்கிட்டேன், சரியாக வளர்த்துருக்கிறேன், இந்த பிள்ளையை இனிமேல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடு கொடுத்துட்டு கங்கை மறைஞ்சிட்டேன், அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்துட்டான். சில காலத்துக்கு பிறகு ஒரு நாள், மறுபடியும் ஒரு நாள், இந்த சந்தனு மகாராஜா யமுனை நதிக்கரை வழியாக போயிட்டு இருந்தான். அப்படி போகிறபோது யாரோ பாட்டு பாடுற சத்தம் கேட்டது. அங்கே ஒரு பெண், மச்சகந்தின்னு பேர். அவள் என்ன பண்ணுவாள், நதியில் இந்த கரையிலேருந்து அந்த கரையில் போகிறவர்களுக்கு படகு விடுவாள் அந்த பெண். அந்த படகு விடுவது இலவசமான கைங்கரியம், எல்லாரும் கரையை கிடக்கணும்னா இப்போ உதவியாக இருக்கட்டுமே அப்படின்னு. அந்த பெண்ணை இப்படியும் பார்த்தான் ராஜா, மனசை பறி கொடுத்துட்டான், அவளை கல்யாணம் பண்ணணும்னு தோணுச்சு. மெதுவாக அவகிட்ட போய் கேட்டான், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கூடாதா அப்படின்னு. அவள் சொன்னால், நீ ராஜா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது, ஆனால் இந்த முடிவை நான் எடுக்க முடியாது, எங்கள் அப்பாட்ட கேட்கணும், ஏன்னா எங்கள் அப்பா மீனவர் தலைவன், செம்படவர்கள் தலைவனாக இருக்கிறான், இங்கே படகு விடுகிற மீனவர்கள் தலைவன், அவங்ககிட்ட போய் கேளு, அவன் சரினா நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ எங்கிட்ட கேட்காத, என் தகப்பனார்கிட்ட போய் கேள். ராஜா சந்தோன் இங்கேருந்து நேராக போய் அந்த மீனவர் தலைவனை பார்த்து, உன் பெண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு. அவன் சொன்னான், இதை விட நல்ல வாய்ப்பு வரப்போகிறதில்ல, என் பெண்ணை ஒரு ராஜா கொடுக்குற சந்தோஷம், ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு. இந்த கண்டிஷனுங்கிற வார்த்தையை கேட்டாலேயே சந்தனுக்கு உதறல், முதல்ல ஒருத்தி கண்டிஷன் போட்டு என்னென்ன பண்ணினான்னு தெரியும். ஒரு தப்பை ஒரு தடவை தான் பண்ணலாம், தொடர்ந்து அதே தப்பையாக பண்ணுறது வாழ்க்கையில், தப்பாவது புதுசு புதுசாக பண்ணணுமே ஒழிய பழைய தப்பு பண்ணக்கூடாது.
இல்லையா? ஒரு புதுசு புதுசாக தப்புனா கூட பரவாயில்லை, ஒரே தப்பையை தொடர்ந்து பண்ணால் முட்டாளன்றுவாங்கல்ல. கொஞ்சம்னா கண்டிஷன்னா என்னன்னு சொல்லு முதல்ல, அப்புறமா கல்யாணம் வேணுமா வேண்டாமான்னு நான் முடிவு பண்ணுறேன்ட்டான். ஒரு இன்னசென்ட் போலீஸ்கார், ரொம்ப நல்லவர், எல்லாரையும் குறையாக வச்சக்கூடாது, நல்ல போலீஸ்காரங்க உலகத்துருக்காங்கல்ல, ரொம்ப இன்னசென்ட், அவர் நேர்மையான ஒரு. அவர் ஒரு திருடனை தேடிக்கிட்டு இருந்தார் ஒரு நாள். கிடச்சது அது ஒரு நாள் அப்படி இப்படி தேடுற போது அந்த திருடனை பிடிச்சிட்டார், கண்டுபிடிச்சிட்டார். ஏய், உன்னை எவ்வளோ நாளாக தேடுறேன், வட ஸ்டேஷன். அவனுக்கு தெரியும் இவர் ஒரு நல்லவர்னு. கொஞ்சம் தான் அவரோட வரும்போதே சொன்னால், தலைவலிக்குதுங்கோ, காஃபி சாப்பிடணும். அந்த கான்செப்ட் ரொம்ப நல்லவர். நான் உள்ளே வந்து உன் செல்வன் சாப்பிட்டா மரியாதையாக இருக்காது, நான் ஹோட்டல் வாசலில் நிற்கிறேன், நீ வேணால் உள்ளே போய் காஃபி குடிச்சிட்டு வாங்க அப்படி. அந்த ஹோட்டலுக்கு இப்படி ஒரு வாசல் இருக்குது, அப்படி ஒரு வாசல் இருக்குது. இந்த பையன் உள்ளே போய் அது வழியாக வெளியிட்டான். இவர் அரை மணி நேரம் நின்று நின்று பார்த்துட்டு அப்புறம் காஃபி குடித்த பையன் வரலையேன்னு வந்து பார்த்தா இந்த பையன் இல்லை. அப்படியே மறுபடியும் தேடி ஒரு வாரம் கழித்து மறுபடியும் அந்த பயலை பிடிச்சிட்டு, டே அன்றைக்கே என்னை வாசல் நிற்க வச்சு நீ பாட்டு பின் வாசல் வழியாக போயிட்டே திருட்டு பயலே அப்படின்னு பிடிச்சி கூட்டிகிட்டு வரும்போது அவன் மறுபடியும் அந்த ஹோட்டல் வழியாக சொன்னான், தலைவலிக்குதுன்னா எனக்கு தெரியாதான், நீ என்னை நிற்க வச்சுட்டு உள்ளே போய் காப்பி குடிச்சிட்டு வரேன்ட்டு போவேன், அப்புறம் அந்த வாசல் வழியாக போயிடுவேன். அவன் சொன்னான், நீங்கள் வேணால் இன்றைக்கி அந்த வாசல் வழியாக நின்று பாருங்க. ஒன்று ஒரு ஒன்று சுற்றி நேராக அந்த வாசல் வழியாக போகிறான், இந்த வாசல் வழியாகவே போயிட்டான். மறுபடியும் ஒரு ஒரு வாரம் கழித்து கஷ்டப்பட்டு அந்த பயலை கண்டுபிடிச்சி, ரெண்டு தடவை நீ என்னை ஏமாற்றி விட்ட திருட்டு பயலை, ஓடி ஓடி போகிறேன் நீ, மறுபடியும் கூட்டுறவங்க சொன்னான், தலைவலிக்குதுண்ணா இந்த வேலை தான் வேணாம், இந்த வாசலில் நின்று அந்த வாசல் வழியாக போகிறேன், அந்த வாசல்னா இந்த வாசல் வழியாக போகிறேன், அதெல்லாம் முடியாது, வேணும்னா ஒன்று பண்ணுறேன், என்ன, நான் உள்ளே போய் காப்பி வாங்கிட்டு வரேன், அது வரைக்கும் வேணாம் நீங்கள் நில்லு நிற்பேன். வாழ்க்கையில் ஒரு தடவை தப்பிடலாம், ரெண்டு தடவை பண்ணலாம், மூணு தடவை அதே தப்புன்றது, ஒரு விழிப்பு வேணா. சந்தன மகாராஜா மூச்சிக்கிட்டான், இனிமேல் நம்ம இந்த தப்புனா உலகம் நம்மளை வாரி வைக்காம கண்டுபிடிச்சிட்டான். சொன்னான், நோ, பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற கண்டிஷன், இந்த வேலையே வேணாம், என்ன கண்டிஷன் சொல்லு, அப்புறம் யோசிச்சு சொல்கிறேன். அந்த மீனவர் தலைவன் சொன்னான், இப்போ உனக்கு ஏற்கனவே ஒரு மகன் இருக்கானா இல்லையா? ஆமாம். இளவரசனாக இருக்கிறான்ல சத்தியவிரதன். ஆமாம். அப்போ என் பொண்ணு கல்யாணம் பண்ணி ஒரு புள்ள பிறந்தா அவன் என்ன பண்ணுவான், நீ என்ன சொல்கிற அப்படின்னா, என் பெண் வயிற்றில் பிறக்கிற பிள்ளைக்கு நீ ராஜ்யம் தரேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தா நான் கொடுக்குறேன். அந்த பெரிய பிள்ளைக்கு கொடுக்கூடாது ராஜ்யத்தை, என் மகள் வயிற்றில் பிறக்கிற பிள்ளைக்கு ராஜ்யத்தை கொடுக்கணும். கொடுக்குறியா? என் பொண்ணை கொடுக்குறேன். அது முடியாது, நான் அந்த பிள்ளைக்கு துரோகம் பண்ண முடியாது, அது என்னால் முடியாது. அப்போ புறட்டுப்போ. ரொம்ப வருத்தத்தோடு சந்தன் மகாராஜா அரண்மனைக்கு வந்துட்டான். ஆனால் அவனால் அவளை மறக்க முடியல. அவனுக்கு சாப்பாடு பிடிக்கலை, தூக்கம் பிடிக்கலை, உடம்பு வெளுத்துது. இந்த இளமையான பிள்ளைகள்லாம் காதல் வயப்பட்டால் எப்படி துன்பப்படுவார்களோ அப்படி சந்தனு மகாராஜா துன்பப்படுறான். வேதனையில் இருக்கிறான், சாப்பிட மாட்டேங்கிறான், தூங்க மாட்டேங்கிறான், இருமுறான், வேதனைப்படுறான். இதை அரண்மனையில் பார்த்துட்டான் சத்யவிரதன். அப்பாவுக்கு என்ன வந்தது, இப்படி இதெல்லாம் இருக்கிறாரே, இல்லை என்ன கஷ்டம்னா, இது பிள்ளைகிட்ட பேசுகிற விஷயம் இல்லை. மகனே மகனே, நான் ஒரு பெண்ணை விரும்புகிறேன் சொல்ல முடியுமா? அவளை திருமணம் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். அவன் என்ன சொல்வான், நீ என்ன உன்னை பற்றியே கவனிக்கிறேன், நம்மளை கவனிக்கவே மாட்டேங்கிறேன், நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறேன், நீ நமக்கு ஒரு ஏற்பாடு பண்ண மாட்டேங்கிற, உன்னை பற்றியே திருப்பி திருப்பி கவலைப்படுறியா, கேட்பானா இல்லையா? இது பிள்ளைகிட்ட பேசுகிற சமாச்சாரம் இல்லை. அதுதான் புலவர் கீரன் சொல்வார், வயசானவங்க யாராவது இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் பிள்ளைகிட்ட பேச மாட்டாங்களாம், அவங்கள ஒத்த வயசுள்ளவட்ட போய் பேசுவாங்களாம். எப்படி, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன், நான் இன்னொரு மேரேஜ் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன், நீ என்ன ஃபீல் பண்ணுற? அவர் சொல்வாராம், நீ செஞ்சு பாரு, உன் வீட்டில் என்ன வருதுன்னு சொல்லு, அப்புறம் முடிஞ்சால் நான் கண்டி பண்ணுறேன் பாரு. சார், வயசாகி போச்சுங்கிறதுக்காக ஆசையாக போகுது மனுஷனுக்கு, சொல்லுங்க. ஒரு வயசில் ஒரு விவேகம் வந்து ஆசை போகணும், அதான வளர்ச்சின்னு பேர். வயசாகி போச்சுன்னு ஆசை போகுதேன். இப்போ நீங்கள் யாராவது ஒருத்தர் பார்த்து சொல்லுங்களேன், கொஞ்சம் வயசான பார்த்து, நீங்கள் இப்போ கூட நல்ல ஜம்முன்னு மாப்பிள்ள மாதிரி தான் இருக்கிறீங்க, ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் போல் இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவான் தெரியுமா? யார் பொண்ணு கொடுப்பா? அப்போ எனக்கு எதுக்குன்னு கேட்க மாட்டேன், எனக்கு யார் பொண்ணு கொடுப்பா, அப்போ கொடுத்தா ரெடின்றான் இல்லைங்களா? எவ்வளோ சிக்கலாக போகுது பாருங்கள் வாழ்க்கை. ஒரு ஒரு யோசி, நான் சொல்கிற போதெல்லாம் நீங்கள் வேறு எதையோ யோசிக்கிட்டே இருக்கிறீங்க, நான் ஏதோ சொல்கிற போதெல்லாம் நீங்கள் வேறு எதையோ யோசிக்கிட்டே இருக்கிறீங்க, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நீங்கள் வேறு எதையாவது யோசிச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் பழைய நடந்த மகாபாரதம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். ஒரு வயசாகி போச்சுன்னா ஒரு விவேகம் இருக்கணும், இன்னொரு கல்யாணத்துக்கு ஆசைப்படலாமா? யாரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ நான்? சந்தனு மகாராஜா பற்றி சொல்லிக்கிட்டு ஊசிக்கிட்டார். ஓ, பெரிய ஆபத்தில் போய் முடியும், நாம் அதை சொன்னோம்னா பிரச்சனையாக போய் முடியும், வளர்ந்த புள்ள இருக்கிறான், இதை பேச முடியாது, புரிஞ்சு போச்சு அவருக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் மகனே அப்பாட்ட வந்துட்டான்,
அப்பா நீ சாப்பிட்றது இல்லையாமே, நீ தூங்குறது இல்லையாமே, நீ ரொம்ப கவலையாக இருக்கிறியாமே, ஏன்பா இப்படி இருக்கிற, என்ன காரணம்ப்பா சொல்லேன்ப்பா, எப்படி பேச முடியும்? இருந்தாலும் ஒரு அளவாக தானே பேசலாம். அவன் சொல்லிட்டான் பாருங்கள், சந்தனு மகாராஜா வியாசர் சொல்கிறாரு, மகனே நீ நான் சத்திரியன், ராஜவம்சம், சத்திரியனுக்கு ஒரு இலக்கணம் இருக்குது, என்னன்னா ஒரு பிள்ளை பிள்ளையா இல்லை. ஏன்னா போர்க்களத்தில் போவோம், இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எனவே சத்திரிய வம்சத்தில் மட்டும் வாரிசு இல்லாமல் போயிடக்கூடாது. ஒரு பிள்ளை பிள்ளை அல்ல, எனக்கு நீ ஒரே பிள்ளையாக இருக்கிற, சத்திரிய தர்மப்படி ராஜாவுக்கு ஒரு பிள்ளை இருந்தால் பிள்ளை இல்லாமல் மலடுன்னு தான் அர்த்தம், எனக்கு அதான் மனசு வேதனையாக இருக்கு. இதை விட சொல்ல முடியுமா? இன்னொரு கல்யாணம் பண்ணுங்கிற விஷயத்தை இதை விட ஓப்பனாக பேச முடியுமா? பையனே டவுனில் எங்கேயாவது இருப்பான், கிராமத்தில் அப்பா அம்மாலாம் இருப்பாங்க, அவன் லீவுக்கு வரும்போது சொல்வான், ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கலை. என்ன அர்த்தம்? ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கலன்னு பையன் சொன்னால் என்ன அர்த்தம்? ஒன்று அப்பா சொல்லணும், அவசரப்படாதே, நாங்கள் ஜாதகம்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், நீயா ஒன்றும் அவசரப்படாதே, புத்திசாலி அப்பா. ஆனால் சில அப்பாவுக்கு அது விளங்காது, ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கலனா மெஸ்ஸில் போய் சாப்பிடேன். ஆமாம், மெஸ்ஸிலையும் வாயில் வைக்க விளங்கலை, அதெல்லாம் ஒரு சாப்பாடா. அப்போ நீ என்னங்கிற அவனுக்கு அப்பவும் உனக்கு புரியல. அவனுக்கு அவன் மனைவி சொல்வா, உங்க கொஞ்சமாவது இருக்கா, காலகாலத்தில் உனக்கு பண்ண வேண்டாம், கல்யாணத்தை பண்ண வேண்டாமா, எப்போ பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாச்சுப்பா அப்படின்னு ஓப்பனாக அப்பா அதை உடச்சோம். இன்னும் விவரம் இல்லாத அப்பா சில பேர் இருக்கிறான். அப்போ நீ என்னங்கிற, யாராவது சமைச்சு போட்டால் தான் சரியாக இருக்கும்னு சொல்கிறியா? பையன் நினச்சான், அப்பா புரிஞ்சுக்கிட்டார் போல் இருக்குன்னு. ஆமாம், அப்போ எங்கள் அம்மா சும்மா தான் இருக்கிறா, நான் வேணா அனுப்புகிறேன். அவள் இங்கே இருக்கிறதுக்கு, அவள் அங்கே வந்து உனக்கு ஒன்றா சமைச்சு பாட்டியை கூட்டிகிட்டு போயிடணா, ஒன்றும் வேண்டாம், ஹோட்டல் சாப்பாடே எவ்வளோ தேவையில்லைன்னு இருக்கிற அவஸ்தை காணாது. வீட்டில் கொண்டாந்து கழுவி வச்சுக்கிட்டு அது நொய் நொய் நொயின்னு பிராணனை வாங்கிட்டேன். ஒரு இங்கிதமாக சொல்லுவான் பையன், என்ன சொல்லுவான், ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கலே அப்படின்னா கமான் மேரேஜ் பாரு அப்படின்னு அர்த்தம். பையனே இவ்வளோ இங்கிதமாக பேச வேண்டிய சமாச்சாரம், அப்பா எப்படி பேச முடியும் ஓப்பனா? அவன் இங்கிதமாக தான் பேசுனா. அப்பா எப்படி பேசுனா? ஒரு மகன் மகனல்ல சத்திரியர்களுக்கு, மலடுன்னு சாஸ்திரம் சொல்லுது ராஜாவே, அப்படி ஒரு அவமானம் எனக்கு வேணுமான்னு நான் யோசிக்கிறேன். பையன் புரிஞ்சுட்டான், சரி அப்பா ஏதோ சொல்லாமல் அவஸ்தப்படுறாரு, யார்கிட்ட கேட்கறது? நேராக சந்தனு மகாராஜாவுக்கு தேரோட்டினான் பாருங்க, தேரோட்டிக்கிட்ட போய் கேட்டான், ஏய் அப்பா ஏண்டா ஒரு மாதிரி இருக்கிறாருன்னு. இது ஒரு பெரிய சீக்ரெட் இருக்குது, என்னென்னா வாழ்க்கையில் எந்த பெரிய மனுஷனும் டிரைவருக்கு தெரியாமல் தப்பண்ண முடியாது. நீங்கள் தெரியுங்களா, வீட்டில் அந்த பெரியம்மா இருப்பாங்கள்ல, வீட்டில் மூத்த சம்சாரம் பெரியம்மா, அவங்க டிரைவரை கூப்பிட்டு அப்பா போய் விசாரிப்பாங்க, ஐயா எத்தனை மணிக்கு விட்டு விட்டு பரப்பிட்டாரு? அம்மா 10 மணிக்கு பரப்பிட்டார். ஃபேக்ட்ரிக்கு எத்தனை மணிக்கு போனார்? 11:45 போனாரும்மா. இங்கேருந்து புறப்பட்டா ஃபேக்ட்ரிக்கு போகிறதுக்கு அரை மணி நேரம் தானே ஆகும்? இல்லைம்மா 20 நிமிஷத்துலேயே போயிடலாம், அவன் வெனக்காரன், 20 நிமிஷத்துலேயே போகலாம். அப்புறம் ஏன் 11:45 ஐயா போனார்? சில டிரைவர் ஐயாவை காத்தி கொடுப்பான், சில டிரைவர் வந்து அம்மாவோட சேர்ந்து ஐயாவை கொடுத்துருவான், ஏன்னா அம்மா அப்பப்போ 500 1000 பணம் கொடுத்துருவாங்க ஐயாவை பற்றிய தகவல் சொல்கிறதுக்கு, அம்மா பணம் கொடுத்துருவாங்க டிரைவர்கிட்ட. அந்த டிரைவர் சொல்லுவான், இல்லைங்க 20 நிமிஷத்துலேயே போகலாம்மா. அப்புறம் ஏன் 11:45 அவர் ஃபேக்ட்ரிக்கு போனார்? அம்மா கோபமாக கேட்பாங்க, அதை சொல்லப்படாதுன்னு ஐயா சொல்லியிருக்கிறாருமா, அதை சொல்லப்படாதுன்னு ஐயா சொல்லியிருக்கிறாருமா. என்ன, ஏன் சொல்லக்கூடாது? உன் பிள்ளை ஏதோ படிக்கணும்னு சொன்னல, சம்சாரத்துக்கு பட்டுப்படுவேன்னு சொன்னல, நான் எல்லாம் தர சொல்கிறேன். எங்கே போனார் ஐயா? அதுமா அது தினம் இங்கேருந்து புறப்பட்டு அந்த வீட்டு முன்னாடி போய் ஒரு அரை மணி நேரம் நின்றுட்டு அப்புறம் தான்மா போவோம். ஐயா அடிக்கடி அந்த வீட்டுக்கு போவார், கதை முடிஞ்சது. ஏன் உங்களுக்கு சீக்ரெட்டு எங்கே இருக்கும்னா, ரொம்ப டாப் பீப்புள் சீக்ரெட்டு கண்டிப்பாக டிரைவர்கிட்ட சீக்கி இருக்கும் இது. ஆனால் குறை குற்றம் இல்லாதவங்க தான் சௌக்கியமாகவும் தைரியமாகவும் இருக்க முடியும் வாழ்க்கையில். குறை குற்றம் இருந்தால் கண்டிப்பாக அவங்ககிட்ட மாட்டிக்கும், அவங்களுக்கு தெரியாமல் ரகசியம் இருக்க முடியாது. இந்த சந்தனு மகாராஜா ஏன் இப்படி இருக்கிறாருங்கிறத கண்டுபிடிக்கான் சத்யவர்தன். கூப்பிட்டு கேட்டான், எங்கடா அப்பா ஏன் எண்ணெயிலேருந்து இப்படி ஆனார், எப்படி ஆனார்? அவன் எல்லாம் உண்மையும் சொல்லிட்டான், போனார் மீனவர் பெண்ணை விரும்பினார், அவன் கொடுக்க மாட்டேன்ட்டான், ஏன்னா உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கணும் அப்பா சொன்னார், அதனால் கொடுக்க மாட்டேன். இவ்வளோதான் விஷயத்தை கொடு பார்ப்போம். நீ இப்படி ஒரு பிள்ளையை பார்க்க முடியாதுங்க. நேராக போய் அந்த அம்மா நிற்கிறாங்க, யார் அந்த பெண், மச்சகந்தி. அவள் காலில் விழுந்துட்டு சொன்னால், இந்த வினாடி முதல் நீ எனக்கு அம்மா, அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டான், இந்த வினாடி முதல் நீ எனக்கு அம்மா, பெற்ற தாய் பகீரதி அல்ல, எனக்கு கங்கை இனிமே அம்மா இல்லை, நீ தான் எனக்கு அம்மா. பாட்டன் தாத்தா யார் தெரியுமா? உங்கள் அப்பா தான் எனக்கு இனிமேல் பாட்டன். கேட்ட அக்கணத்தில் கடற்புறத்து அரசை கேண்மையோடு அணுகி, பாட்டன் நீ எனக்கு, பெற்ற அன்னை பகீரதி அல்ல இவள், காலில் விழுந்துட்டு சொன்னா அந்த ராஜ்யத்தை நான் தர்றேன், அவள் வயிற்றில் பிறக்கிற பிள்ளைக்கு நான் இடையூறாக இருக்க மாட்டேன்,
எங்கள் அப்பாவுடைய ஆசை தான் எனக்கு முக்கியம், எங்கள் அப்பாவுடைய லட்சியம் தான் எனக்கு முக்கியம், நான் தரேன் ராஜ்யத்தை, யாரும் குறுக்க நிற்க மாட்டாங்க, உன் பண்ண கல்யாணம் பண்ணி. ஆனால் அந்த மீனவர் தலைவன் ரொம்ப கெட்டிக்கார, எப்பா நீ ரொம்ப நல்லவன்டா, ராஜ்யம் வேண்டான்னு பெருந்தன்மையாக சொல்லிட்ட, ஆனால் நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகி ஒருத்தி வருவாளே அவள் விட மாட்டான், உன் வயிற்றில் ஒரு புள்ள வந்து பிறக்கமே, அவள் வயிற்றில் உனக்கு ஒரு புள்ள வந்து பிறக்கமே, அவன் இவனை கொண்டு விட்டு ராஜ்யத்தை பிடுங்கிடுவான், இல்லை உன் வயிற்றில் ஒரு புள்ள பிறந்தா இவன் வயிற்றில் பிறக்க போகிற பிள்ளைக்கு வேற பிள்ளைக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு அவன் பிடுங்கிடுவான், உன் பரம்பரை இந்த பரம்பரையை எதிரியாக நினைக்கும், எனக்கு வேணாம்பா உங்க வீட்டு சமாச்சாரம் வெளியே போன்ட்டோம். அப்போ சொன்னான் பாருங்க ஒரு வார்த்தை, நீ என்ன கதை பேசுற, எனக்கு கல்யாணம் ஆகி புள்ள பிறந்து இதெல்லாம் நடந்தாத்தானே, என்ன சொல்றேன்னா, என் தந்தைக்காக நான் சத்தியம் செய்கிறேன் திருமணம் செய்ய மாட்டேன், எனக்கு மோட்சமே இல்லாமல் போனாலும் புத்திரன் இல்லாததால் நரகத்துக்கு போவேன் என்று வந்தாலும் எனக்கு கவலை இல்லை, என் தகப்பனுக்கு நான் இந்த சந்தோஷத்தை தருவதற்காக நான் திருமணமே செய்வதில்லை என்று சத்தியம் செய்கிறேன், ஒருபோதும் திருமணம் செய்ய மாட்டேன், எனக்கு பிள்ளை பிறக்காது, உன் மகளை கொடு. அழுதுட்டான் அந்த பாட்டு. இப்படி ஒரு பிள்ளையை உலகத்தில் பார்க்க முடியாதுப்பா, எந்த பிள்ளையாவது அவன் சௌக்கியத்துக்காக அப்பா சௌக்கியத்துக்காக அவன் கல்யாணத்தை விடுவான்னு நிருமணம் நிச்சயம் பண்ணிட்டான் வா அப்படின்னு அந்த பெண்ணை அழைத்து கொண்டான், இந்த மீனவர் தலைவனை அழைத்து கொண்டான், மேலே தாளத்தோடு ஊருக்கு வந்துட்டான். இதை பால்கனியிலேருந்து அப்பா பார்த்தான், அவன் ஒரு வினாடி அதிர்ச்சி ஆயிட்டான், என்ன நினச்சிட்டான், நல்லவேளை நம்ம பிள்ளைகிட்ட சொல்லலை, ஏன்னா மேலத்தாளத்தோடு இப்போ பையனும் அவளும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவன் வேறு மிஸ்டேக் பண்ணிட்டான், ஓ நம்ம சொல்லியிருந்தானா நம்ம மான மரியாதையே போயிருக்கோம் நல்ல வேலை அப்படி. ஆனால் நேராக அழைத்து கொண்டு வந்து அப்பாவுக்கு பக்கத்தில் நிறுத்தி ரெண்டு பேரையும் காலில் விழுந்து வணங்கி, நீங்கள் எனக்கு தாய் தந்தைன்னு நான் பாருங்க, அப்படியே சந்தனு மகாராஜா அழுது இந்த பிள்ளையை கட்டி தழுவி, ஒரு மைந்தன் தகப்பனுக்கு செய்கிற உதவியில் 100 மடங்கு எனக்கு நீ அதிகமாக பண்ணிட்ட, 100 மடங்கு உதவினே, இப்படி ஒரு பிள்ளைய பார்க்க முடியுமா, 100 மடங்கு எனக்கு உதவனடா, ஆனால் ஒரு அப்பா செய்ய வேண்டிய கடமையில் 1/10 நான் உனக்கு செய்யலடா, ஆனால் எனக்கு 100 மடங்கு அதிகமாக நீ உதவிட்டே, நான் உனக்கு என்ன செய்யறது, ஒன்றே ஒன்று தரேன், வரம் தரேன், ஒன்றே ஒன்று தரேன், என்ன, நீயா விரும்பி என்னைக்கு சாகிறியோ அன்னைக்கு தாண்டா உனக்கு மரணம் சாவு, யமன் வந்து உன் உயிரை கொண்டு போகவே முடியாது, இச்சா மிருத்தியூன்னு பேர், நீ என்னைக்கு உயிரை விடணும்னு நினைக்கிறியோ அன்னைக்கு தான் உன்னுடைய உயிர் பிரியுமே ஒழிய மற்ற நாளில் உன்னுடைய உயிர் பிரியாது, நான் வரம் தரேன், இவ்வளோ ஆண்டா நான் கும்பிட்ட தெய்வங்கள் மேல் சத்தியமாக உனக்கு வரம் தரேன், இப்படி ஒரு பிள்ளைய பார்க்க முடியுமா என்று வரம் கொடுத்தான். சரி சபதம் பண்ணிட்டான், ஆனால் சபதம் பண்ணினவன் அதை காப்பாற்றணுமா இல்லையா வாழ்நாள் முழுக்க, அப்படி உலகத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க, இந்த கதை தான் ரொம்ப ஆச்சரியம், எவ்வளவு ஆசைப்பட்டு இந்த மச்சகந்தி, அவளுக்கு மச்சகந்தின்னு ஒரு பேர், பரிமள கந்தின்னு ஒரு பேர், மச்சகந்தினா மீன் வாசனை உடையவள், அவள் மீன் வாசனை உடையவளாக இருந்தா ஆனால் நறுமண வாசனை பரிமள கந்தின்னு மாற்றப்பட்டான், நான் அந்த கதையை பின்னாடி எப்போ சொல்லுவேன், அந்த பரிமள கந்தி இப்போ வீட்டுக்கு வந்துட்டா, அவள் வயிற்றில் பிறக்க போகிற பிள்ளைக்கு பட்டம் கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவளுக்கு பிள்ளை பிறந்தார்கள், பாருங்க அந்த கதையை பாருங்க, பிள்ளை பிறந்தார்கள், அந்த பிள்ளையில மூத்த பிள்ளை சித்திராங்கதம் அப்படின்னு பேர், பீஷ்மர் அவனுக்கு முடிசூட்டிட்டார், அப்போ தான் அவருக்கு பீஷ்மர்னு பேர் வச்சான், அந்த கடுமையான விரத சபதம் பண்ணின உடனே அவருக்கு பீஷ்ம அப்படின்னு பேர் வந்தார், பீஷ்மன்னா பயங்கரமான விரதங்களை உடையவர் அப்படின்னு அர்த்தம், பயங்கர விரதங்களை உடையவர் பீஷ்ம, சித்திராங்கதன்னு இவன் வயிற்றில் பிறந்த மூத்த பிள்ளைக்கு பட்டம் கட்டினார், ஒரு கொடுமை நடந்து போச்சு, இதே சித்திராங்கதன்ற பேரில் ஒரு கந்தர்வன் இருந்தான், அவன் ஒரு நாள் இவங்கிட்ட வந்து சொல்கிறான், உன் பேரை நீ மாற்றிக்கோ, என் பேர் உனக்கு இருக்கக்கூடாதுன்னு, இவன் சும்மா இல்லாமல் சண்டைக்கு போனான், அந்த கந்தர்வன் இந்த சித்திராங்கதனை கொண்டுட்டு போயிட்டான், எந்த பிள்ளைக்கு ராஜ்யம் வேணும்னு அம்மா அவ்வளோ கேட்டாலோ அந்த பிள்ளை செத்தே போயிட்டான், சரி மூத்த பிள்ளை தான் ராஜ்யம் கேட்டான் செத்து போயிட்டான், பீஷ்மர் ஆட்சி எடுத்துக்கூடாத, அடுத்தவனுக்கு பட்டம் கட்டினார் விசித்திர வீரியன்னு பேர், அந்த விசித்திர வீரியனுக்கு பட்டம் கட்டி இனிமே இவன் தான் ராஜா அப்படின்னு பாதுகாவலாக இருக்கிறார், அப்பா செத்து போயிட்டார், சந்தனு மகாராஜா போயாச்சு, இப்போ மச்சகந்தி இருக்கிறா, அவள் பிள்ளை விசித்திர வீரியனுக்கு பட்டம் கட்டியாச்சு, விஜயர் வீரன் கல்யாணம் பண்ணணும், காசி ராஜாவுக்கு 3 பொண்ணு இருந்தா, அந்த 3 பொண்ணை போய் பார்த்தாங்க, அம்பை அம்பிக்கை அம்பாலிகைன்னு பேர், இந்த பேர் வந்து உங்களுக்கு தெரியும், அம்பா அம்பிகா அம்பாலிகா இதெல்லாம் ரொம்ப பாப்புலரான பேர், ஏன்னா தியேட்டருக்கெல்லாம் வச்சிருக்கிறான், அம்பா அம்பிகா அம்பாலிகா, அம்பை அம்பிகை அம்பாலிகை 3 பெண்ணு, 3 பெண்ணையும் சுயம்பரம், சுயம்பரம்னா கையில் மாலையோட காத்திருப்பாங்க, அவங்களே கணவனுக்கு மாலை போடுவாங்க தேர்ந்தெடுத்த ஆண் பிள்ளைக்கு, அந்த மாதிரி சுயம்பர ஏற்பாடாயிருக்கு, அந்த சுயம்பரத்துக்கு பீஷ்மர் விசித்திர வீரியனை அழைச்சிட்டு போய் உட்காந்துருக்கிறார், எல்லாம் தப்பாக நினச்சிட்டாங்க, பீஷ்மரே சுயம்பரத்துக்கு வந்திருக்கிறாருன்னு, ஒன்று வயசான காலத்தில் இவருக்கு கல்யாணம் பண்ணணும் ஆசை வந்துருச்சு போல் இருக்கு,
அப்போ சில பேர் கேலி பண்ணான், மைனர் தாத்தா வந்திருக்கிறார் பாடுறா, மைனர் தாத்தா அப்படி. பீஷ்மர் பார்த்தாச்சு, எல்லோரும் நம்மளெல்லாம் கேலி பண்ணுறான், நம்ம தம்பிக்காக வந்திருக்கோம்னு விஷயம் புரியவே இல்லையே அப்படின்னு அந்த மூணு பெண்கள் மாலையோடு வந்தாங்க. பீஷ்மரை பார்த்து அலட்சியமாக ஒரு பார்வை பார்த்துட்டு, இவர் யார் கல்யாணம் பண்ணுவார் கிழவர் அப்படின்னு தாண்டி இப்படியே போனாங்க. இவர் பார்த்தார், வம்பா போச்சு, நம்ம தம்பி விசித்திர தேவியனுக்கு நல்ல பெண்ணுன்னு பார்த்தா இவங்க நம்மளை அவமதிக்கிறாங்க, நமக்காக வரலன்னு தெரியல அப்படின்னு மூணு பெண்களையும் அப்படியே தூக்கினார். இந்த தம்பியும் அழைச்சார், தேரில் உட்காந்து வச்சார், யாருக்கா தைரியம் இருந்தால் என்னை எதிர்த்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு தேரில் வச்சு ஓட்ட ஆரம்பித்தார் பீஷ்மர். இதில் அம்பை அம்பிக்கை அம்பாலிக்கையில் அம்பை மட்டும் இதை விரும்பலை, விசித்திர தேவியனை கல்யாணம் பண்ணிக்க தயாராக இல்லை. அவள் பீஷ்மர்கிட்ட சொன்னா, என்னை இறக்கி விடு, நான் விரும்பலை, விரும்பாத என்ன எப்படி நீ கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு. அப்போ நீ யாரை விரும்புற அப்படின்னு கேட்டார். இந்த பீஷ்மரை எடுத்துக்கிட்டு சாலுவன் ஒரு ராஜா வரா, நான் அவனை விரும்புகிறேன் அப்படின்னா. அப்படியா, அந்த சாலுவனுக்கும் பீஷ்மருக்கும் சண்டை நடந்தது, சாலுவன் தோத்து போயிட்டான். இப்போ அவன் தோத்து போயிட்டானே, நான் ஜெயிச்சுட்டானே, என் பின்னாடி வா அப்படின்னா. நான் வர முடியாது, தோத்து போனாலும் நான் அவனை தான் கல்யாணம் பண்ணுவேனே ஒழிய உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னா அம்பை. பீஷ்மர் உடனே தேர்லேருந்து இறக்கி விட்டுட்டார். சரி உன் இஷ்டம், நீ போய் அவனை கல்யாணம் பண்ணிக்க, நான் குறுக்க நிற்கலை. ஆனால் ஒன்று, அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னுட்டான்னு சொல்லிக்கிட்டு நீ எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, நான் என் தம்பிக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன், நீ எப்போ இந்த இடத்தோட இறங்கி போயிட்டியோ இனி ஒன்றை நாங்கள் வீட்டில் சேர்க்க மாட்டோம், இஷ்டமா. அவ சொன்னான், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, நான் அவனை தான் விரும்புகிறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன், இறக்கி விட்டு தேர விட்டு. பீஷ்மர் தேர்லேருந்து இறக்கி விட்டார். இந்த அம்பை நேராக சாலுவன் இடத்துல போனால், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனால் அவன் என்ன சொன்னான், அதுதான் நடக்காது, நான் தோற்று போனவன் நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணுவேன், எனக்கு மானம் வீரம்னு ஒன்று இல்லையா, நான் பண்ண முடியாது, அதனால் நீ பீஷ்மரையே இப்போ கல்யாணம் பண்ணு. இவன் மறுபடியும் அங்கேருந்து வந்து சொல்கிறா, உன் தம்பி விசித்திர வீரனை கல்யாணம் பண்ண மாட்டான், அவன் ஒரு பேடி, அவன் ஆண்மை இல்லாதவன், அவனை என்ன நான் கல்யாணம் பண்ணுறது, நீ கிழவனாக இருந்தால் கூட எவ்வளோ மானமாக சண்டையிட்டு ஜெயிச்சிருக்கிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். பீஷ்மருக்கு தலையெழுத்தா, இவ்வளவு காலம் கல்யாணம் பண்ணாமல் இருந்தவர் இப்போ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண தலையெழுத்தான் அவருக்கு. அவர் சொன்னார், கடல் திடலாகும், சந்தனம் நெருப்பாகும், சூரியன் குளிரும், சந்திரன் எரியும், பீஷ்மன் வாக்கு தவறவான். நான் கல்யாணம் பண்ணுறதுலேருந்து சபதம் பண்ணியாச்சு இல்லையா, நான் இப்போ பண்ண மாட்டேன்னா பண்ண மாட்டேன், நீ என்னை தொந்தரவு பண்ணாது. இது எதுக்கு சொல்ல வரேன், சில பேர் சபதம் எல்லாம் பண்ணிவிடுவாங்கோ, அப்புறம் மற்றவங்களாம் கம்பல் பண்ணாங்கோன்னு சொல்லி சபதத்தை மீறிடுவாங்க. இப்போ வச்சுங்களேன், நான் சாப்பிட மாட்டேன் அப்படிம்பாங்க, ஏங்க சாப்பிட வாங்க, வேணாம் வேணாம் நீ சாப்பிட வேணாம் முடிவு பண்ணிட்டேன், பசங்க அங்கேருந்து எப்பா சாப்பிடப்பா அப்படி, இல்லை வேணான்னு நினைக்கிறேன், அதுக்கு அம்மா அங்கேருந்து வருவா, ஏன்ப்பா சாப்பிட மாட்டேங்கிற, சரி வர்றேன். நீங்கள்லாம் சொல்கிறீங்க, யார் சொன்னால் நான் வானானா வானா உட்காந்துருக்க வேண்டியதுன்னு, ஏன் அந்த உறுதி இல்லை, நீங்கள்லாம் சொல்கிறீங்க நான் வேணால் சாப்பிட்றேன் அப்படின்னா. இது தான் தப்பு பண்ணுறதுக்கு மற்றவங்க ஆதரவை தேடுறது. சில பேர் சாப்பாடே வானான்னு சொல்லி அதையே பார்த்துக்கிட்டே இருப்பான், வானா வேணா வானா வானா வானா, அந்த பார்க்குற பார்வையிலே அந்த பையன் பரிதாபமாக வேணும்னு நீங்கள் நினைக்கிறான்னு தெரிஞ்சு போயிடும். சபதம் பண்ணுறது ஈஸிங்க, ஆனால் சபதத்தை சபலம் ஜெயிச்சுடும், சபதத்தை சபலம் ஜெயிச்சுடும், இதுதான் வாழ்க்கை. சில பேர் சொல்லுவாங்க, ஜனவரி 1st இதெல்லாம் கிடையாது, ஜனவரி 1st இதெல்லாம் கிடையாது, ஜனவரி 1st அதெல்லாம் கிடையாது, இப்படி வருஷம் ஒன்றுனா சபதம் பண்ணிட்டு இருப்பான். ஒன்று ஒருத்த கேட்பா, ஏய் டேய் உன்னை பற்றியும் தெரியாதடா, ஒன்னால் முடியாதடா, அதெல்லாம் விட முடியாது. ஏன் விட முடியாது, ஏற்கனவே 8 விட்டுருக்குறேன், தெரியுதில்ல, ஏற்கனவே 8 விட்டுருக்கேன்னா கதை தெரியுதில்ல. மனுஷனால் பல சபதங்களை எடுக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக எடுக்கலாம், காப்பாற்றணுமே. சபலம் சபதம் ரெண்டுக்கும் போராட்டம் நடக்கிற போது சபதங்கள் ஜெயிப்பதில்லை, சபலங்கள் ஜெயிக்கின்றன. ஆனால் பீஷ்மர் நமக்கெல்லாம் உரிய எடுத்துக்காட்டு, முடியாதுன்னா முடியாது அப்படின்ட்டார். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அம்பை நேராக இங்கேருந்து போய் யாரை கூப்பிட்டு வந்தால் தெரியுமா, இவருக்கு வாத்தியார் பரசுராமர் வில்லில், பரசுராமர்கிட்ட போய் உங்கள் சிஷ்யம் பாருங்கள் என்னை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறா, சண்டைக்கு வாங்கணும். பரசுராமர் அங்கேருந்து வந்தார், டேய் நான் குரு சொல்கிறேன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணு. அவர் சொன்னார், குரு சொல்கிற எதை வேணாலும் கேட்பேன், இதை மட்டும் கேட்க மாட்டேன். இப்போ நீ கல்யாணம் பண்ணலன்னா என் கூட சண்டைக்கு வரணும், சண்டைக்கு வேணால் வர்றனே, நீ இப்போ இவ்வளோ கல்யாணம் பண்ணலாம் நடக்கிறதே வேறு அப்படின்னார். சண்டை போட்டு பரசுராமரை ஓட ஓட விரட்டினாரே ஒழிய கல்யாணம் பண்ணிக்கல. இவர் சொல்கிற ஒன்று, நீ என்னை கல்யாணம் பண்ணணும் இல்லாட்டி சாவணும், அவர் ரெண்டும் ஒன்றுன்னு முடிவு பண்ணிட்டான். எப்படி ஒன்று, நீ என்னை கல்யாணம் பண்ணணும் இல்லாட்டி சாவணும், ரெண்டும் ஒன்றுன்னு முடிவு பண்ணிட்டான் பார்த்தீங்களா. அதான் ஒரு இங்கிலீஷ் ஜோக் சொல்வான், சாகிற போது ஒய்ஃபுக்கிட்ட ஒருத்தன் சத்தியம் வாங்கினானா, இங்கிலீஷில் ரீமேரேஜெலாம் உண்டு இல்லை இங்கே இங்கிலாந்தில், அந்த மனைவிட்டு சத்தியம் வாங்கினானா, நீ எப்படி நான் இறந்ததுக்கப்புறம் விடோவாக இருக்கக்கூடாது,
ஒரு ஆளை சொல்லி இவனுக்கு ரொம்ப வேண்டாத ஒரு பையன், எப்போ சண்டை போட்டே இருந்தான், அவனை கல்யாணம் பண்ணிக்கணும். இப்போ கேட்டால் அவன் உங்கள் எதிரியாச்சே அப்படின்னா, அதுக்கு தான் அவனை வீழ்த்தணும்னு பல வகையில் ட்ரை பண்ண முடியவே இல்லை. இதுதான் கடைசி வாய்ப்பு, அவனை ஒழிக்கிறதுக்கு இதை விட நல்ல சந்தர்ப்பமே இல்லை அப்படி. கல்யாணம்னாலும் ஒன்று தான், அவனை ஒழிக்கிறதுனாலும் ஒன்று தான். அந்த மாதிரி சொல்கிறா, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ இல்லாட்டி உன்னை ஒழிச்சிருவேன் அப்படி. ஆனால் பீஷ்மர் ஒவ்வொரு முறையும் அவள் தனக்கு கொடுத்த சோதனைகளை எல்லாம் ஜெயித்தார். அவள் என்னென்ன பிடிவாதம் பண்ணால் தெரியுமா, அம்ப ஒத்த காலில் நின்று முருகன்ட்ட வரம் வாங்கிட்டு வந்து ஒரு மாலையை தூக்கிட்டு வந்துட்டா, இந்த மாலையை போட்டவன் ஜெயிப்பான் அப்படி. யாரும் போட்டுக்க தயாராகல, அந்த மாலையை போட்டு பீஷ்மரை எதிர்க்க யாரும் தயாராக இல்லை. துருபத்த மகாராஜாட்ட போய் கெஞ்சரா, அவனும் மாட்டேன்னா. கடைசியாக அந்த ஊர் எல்லையில் அந்த மாலையை அப்படியே மாட்டிட்டு அவர் ஆணியில் மாட்டிட்டு போயிட்டா அம்பை. போய் என்ன பண்ணினா, மறுபிறவி இருந்தால் இவளே ஜெயிக்கலாம் அப்படின்னு தற்கொலை பண்ணிக்கொண்டு மறுபடியும் வந்து துருபத்த மகாராஜா வீட்டிலேயே பிள்ளையாக பிறந்து, பீஷ்மருக்கு என்ன சாபம்னா, ஆணுமல்லாத பெண்ணுமல்லாத அலியினால் மரணம்னு அவருக்கு விதி. இவன் ஆணா பிறந்துட்டவன், ஆணா பிறந்தா பீஷ்மரை கொல்ல முடியாது அப்படின்னு மறுபடியும் போய் தவம் இருந்து தன்னை பேடியாக அலியாக மாற்றிக்கொண்டு பீஷ்மரை கொல்லணும் அப்படின்னு அந்த மாலை எடுத்து தானே போட்டுக்கொண்டான், சிகண்டி என்று பெயர். அப்படி பீஷ்மருக்கு ஒரு எதிரி உண்டாயாச்சு. அதுக்கப்புறம் இந்த குலம் தழைக்கணும்னு இவ்வளோ பிளான் பண்ணாரு, விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு, அவன் நோய்வாய்ப்பட்டு விசித்திர வீரியன் மாண்டு போய்விட்டு என்னென்ன மச்சகந்தி பிளான் பண்ணா, அவள் வயிற்றில் பிறக்கிற பிள்ளைகளுக்கு ராஜ்யம் வரணும்னு சித்திராங்கதன் செத்து போயிட்டான், விசித்திர வீரியன் செத்து போயிட்டான், குழந்தை இல்லை. இப்போ நீங்கள் பாருங்கள், அதே மச்சகந்தி பீஷ்மரை கூப்பிட்டா, மகனே என்னுடைய ரெண்டு பிள்ளையும் செத்து போயிட்டான்டா, உனக்கு பட்டம் கட்டுறே, நீ ராஜாவார். அவர் சொன்னார், இந்த வேலையே நடக்காது, நான் மாட்டேன்னா மாட்டேன்தான், சரி ராஜாவாக இருக்கிறியோ இல்லையோ தெரியல, என் பிள்ளையை நம்பி இந்த ரெண்டு பெண்கள் வந்தாங்களே அம்பிக்கை அம்பாலிக்கை, அவங்க இப்படி கணவன் இல்லாமல் இருக்கிறத என்னால் சகிக்க முடியல, நீ ரீமேரேஜ், அவங்களை கல்யாணம் பண்ணிக்கோ பரவாயில்ல, தவறு கிடையாது, மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா, இதுக்கு நடக்கவே நடக்காது, நான் ஒருபோதும் என்னுடைய வார்த்தையிலேருந்து மாற மாட்டேன். அப்போ இந்த அரச பரம்பரையே இல்லாமல் போயிடுமேடா, பரம்பரை அழிஞ்சு போயிடுமே அப்படின்னு, அதை பற்றி என்ன வற்புறுத்தக்கூடாது, நான் இதுக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ தர்மசாஸ்திரத்தை சொல்லு, என்ன பண்ணுறது, இந்த இனம் என்ன அவளுக்கு வழி சொல். அப்போ முனிவர்களை எல்லாம் கலந்து ஆலோசிக்கிறா அந்த தாய் மச்சகந்தி, ரிஷிகள் மூலமாக குழந்தை தோன்றினா, சரீர ஆசை இல்லாத ரிஷிகள் மூலமாக குழந்தை தோன்றினா குற்றம் இல்லை அப்படின்னா. உடனே அவள் யோசிக்கிறா, அப்போ ரிஷிகள் மூலமாக எப்படி தோன்றுவதுன்னா, இன்னொரு கதை தான் ஃப்ளாஷ்பேக், இந்த மச்சகந்தி ஏற்கனவே அந்த மீன் அந்த தன்மையில் இருக்கிற போது, மீன் வாசனையோடு இருக்கிற போது, பராசரர் அப்படிங்கிற ஒரு முனிவர் அந்த நதியில் வந்தவர் இவளை மருவி ஒரு குழந்தையை கொடுத்தார், அவர் தான் வேத வியாசர். தீவில் பிறந்ததுனாலே, தீப கர்ப்பத்தில் பிறந்ததாலே கிருஷ்ண துவைபாயனர் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர். அவர் மகன், ஏற்கனவே இந்த மச்சகந்திக்கு மகன், அவரை நினைச்சா, மகனே நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் வாடா அப்படின்னு உடனே வேத வியாசர் மெலிந்து எலும்பும் தோலுமாக வந்து நின்னார், அம்மா எதுக்கு என்ன கூப்பிட்டேன் அப்படின்னு. டேய் பாத்தியா, என் பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொண்ட இந்த ரெண்டு பெண்களும் கணவன் இல்லாமல் இருக்கிறாங்க, சந்ததி இல்லாமல் இருக்கிறாங்க, வேதம் என்ன சொல்லுகிறது, ரிஷிகள் மூலமாக குழந்தை இருக்கலாம்னு சொல்லுது, உன் மூலமாக இவர்களுக்கு குழந்தை வேணும், அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். வியாசர் சொல்கிறார், எனக்கு இதில் இஷ்டம் இல்லை, ஆனால் நீ அம்மா நீ வற்புறுத்தினா நான் குழந்தை கொடுக்கணும், ஒன்று தெரிஞ்சுக்கோ, நான் இப்போ தவம் பண்ணி கொண்டிருக்கிறேன், இந்த நிலையில் நான் இல்லை, எனக்கு ஒரு வருஷம் அவகாசம் கொடு, பிறகு வேண்டுமானா வந்து இவர்களுக்கு சந்ததியை தருகிறேன், இல்லை இல்லை ராஜா இல்லாமல் இந்த பரம்பரை ரொம்ப வீணாக போகுது, இப்போவே இவங்களை கல்யாணம் பண்ணி குழந்தைய கொடு, கல்யாணம் பண்ண வேண்டாம் குழந்தைய கொடு, எனக்கு ராஜ தர்மத்துக்கு அனுமதிக்கப்பட்டது அப்படின்னா. விருப்பமில்லாமல் வேதவியாசர் ஒப்புக்கொள்ளுகிறார். அம்பிகையை அனுப்பினா, அம்பிகை இவரை பார்த்த உடனே அருவறுப்படைகிறார், வேச வியாசர் மெல்லிய உடம்பு இருக்கு, தலைமுடியெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, விகாரமான தோற்றத்தில் இருக்கிறார், எரிச்சலோட கண்ணை மூடிக்கொண்டாள், வியாசர் கலந்தார், கண்ணை மூடிக்கொண்டு அறியாமையில் இருந்ததால் கண்ணில்லாத அறியாமை மிக்க திருதராஷ்டிரன் வந்து அவள் வயிற்றில் பிறந்துட்டான். அடுத்தவ பயந்து போய் வெளிரி உடம்பெல்லாம் பயத்தில் நிற்கிறா, அப்போ அந்த பயத்தினால் உடம்பு வெளிரியதால் உடம்பு வெளிரிய பாண்டு அவள் வயிற்றில் வந்து பிறந்தான். ரெண்டு பிள்ளையும் நல்லா இல்லை, ராஜாக்குரிய அந்தஸ்தோடு இல்லை, ஒரு பிள்ளைக்கு விழி இல்லை, ஒரு உடம்புக்கு ரத்த சோக உடம்பு இல்லை. அவள் என்ன பண்ணுவா, ஏ இன்னும் ஒரே ஒரு மகன் கொடு, அதுக்கப்புறம் வேண்டாம் ஒரே ஒரு மகன் கொடு. ஆனால் அம்பிகையும் விரும்பலை, அம்பாலிகையும் விரும்பலை, ரெண்டு பேரும் கன்னிங்கா ஒரு வேலைக்காரியை அலங்காரம் பண்ணி அனுப்பி வைத்தார்கள். வியாசருக்கு தெரியும், அவள் மூலம் நல்ல பிள்ளை தோன்றியது, விதுரன் என்கிற ஞானி வந்து தோன்றினான். திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரன் என்கிற மூன்று புத்திரர்கள் தோன்றினார். இதுக்கப்புறம் தான் இந்த கதை தொடங்க போது, பாண்டுவின் புத்திரர்கள், திருதராஷ்டிரனுடைய புத்திரர்கள், இவர்களுக்குள்ள பகை என்று அந்த கதை வளரப்போகிறது.
இது வரைக்கும் நான் சொன்னது பழைய பூர்வ கதை, இந்த பாரதத்தில் இருக்கிறது. இது வரைக்கும் குல மரபு சொல்லி முடிச்சுட்டேன். நாளையிலிருந்து பாண்டவர்கள் பிறப்பு மற்றைய கதைகளை தொடங்குவோம் என்பதாக சொல்லி இன்றைய இந்த உரையை இந்த அளவிலே நாம் நிறைவு செய்கிறோம். நாளிலிருந்து சரியாக 7 மணிக்கு ஆரம்பமாகி 9 மணிக்கு சரியாக நிறைவு பெறும். அன்பர் பெருமக்கள் வந்து பாரத கதையை கேட்கலாம், அக்கம்பக்கத்துலேருந்து அழைச்சிட்டு வாங்கோ. ஏன்னா நிறைய பேர் உட்கார்ந்தால் இந்த ஹாலில் எக்கோ இருக்காது, அதான் சீக்ரெட். ஹால் நிறைய இருந்தால் கூட நிறைய மக்கள் இருந்தால் ஒலியை வாங்கும், அப்போது எக்கோ இருக்காது. அதனால் அந்த துணைக்காவது இன்னொரு 10 பேர் அழைச்சிட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக பேசலாம் அப்படிங்கிற அளவில் இன்றைய உரையை நிறைவு செய்து, வழக்கம் போல் என்னுடைய சில ஒலி நாடாக்கள் வெளிவந்திருக்கின்றன, அதெல்லாம் பாசிட்டிவ் திங்கிங், சுய முன்னேற்ற கருத்துக்கள் இளைஞர்களுக்கு ரொம்ப பயன்படும். வெற்றி நிச்சயம், சிந்தனை முத்துக்கள், டைம் மேனேஜ்மெண்ட், காலத்தை போற்றுவோம், அப்புறம் வந்து நல்ல குடும்பம் நமது லட்சியம், ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கணும், இப்படி ரொம்ப வித்தியாசமான சில ஒலி நாடாக்கள் வெளியிட்டிருக்கிறோம். வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியது, அதையும் நீங்கள் வேண்டுமானால் வாங்கி கேட்டு சிந்தித்து வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். 10 நாட்கள் உங்களோடு இருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு இந்த திருக்கோயில் நிர்வாகத்து அன்பர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி கூறி இன்றைய உரையை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். வான்முகில் வழாது பெய்கமலி வளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நாள் மறையறங்கள் ஒங்கனற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் தெய்வநீதி விளங்குக உலகம் எல்லாம்.